Încărcă. கன்னியாகுமரி மாவட்டம் தளக்குளம் கிராமத்தினுடைய மருத்துவர், மாற்றுத்திறனாளியான மருத்துவர் ஆறுமுகம் அவர்களது நேர்காணலை இனி நீங்கள் கேட்கலாம். வீடியோ பேட்டி, அவருடனான உரையாடல். இந்த தளக்குளம் கிராமம் வந்து ரொம்பவே சின்னஞ்சிறிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தினுடைய ஒரு அடையாளமாக மாறியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. டாக்டர் ஆறுமுகம் அவர்களோட பிஎஸ் நரம்பியல் மருத்துவமனையில் தான் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். டாக்டர் ஆறுமுகத்தினுடைய மருத்துவமனையில் என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக மருத்துவர்கள் அப்படின்னாலே சக்கரமாக சுழண்டுட்டு இருப்பாங்க, பரபரப்பாக இருப்பாங்க, நோயாளிகளை ரொம்பவே பரபரப்பாக எதிர்கொண்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் டாக்டர் ஆறுமுகம் அப்படி தான் சக்கரமாக சுழண்டுட்டு இருக்காரு. சக்கர நாற்காலியோட துணையோட தான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வீல் சேரில் தான் அவங்களுடைய வாழ்க்கை நகருது. ஆனாலும் மருத்துவத்துறையின் மீது கொண்ட காதலால், ஒரு ஆத்மார்த்தமான பிரியத்தால் அவங்க மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அவங்கக்கிட்ட சிகிச்சை பெறதுக்கு நூற்றுக்கணக்கான நோயாளிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாற்றுத்திறனாளியான ஆறுமுகம் பிறவியிலேயே ஒரு மாற்றுத்திறனாளி கிடையாது. இடையில் வந்த ஒரு வியாதியினால் ஏற்பட்டது, ஒரு நோயினால் ஏற்பட்டது. நிறைய பேச வேண்டியிருக்கிறது. நாம் சாதனையாளர் மருத்துவர் ஆறுமுகம் அவங்கக்கிட்ட காமதீர நேயர்களுக்காக பேசுவோம். வணக்கங்க. வணக்கம் சார். இப்போ வந்து பொதுவாக வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்கிறப்பயே இரண்டு வகையாக பிரிக்கலாம் சார். ஒன்று இயல்புலேயே ஒரு பிறவியிலேயே வரக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு வகை, இன்னொன்று இடையில வரக்கூடிய ஏதோ ஒரு குறைபாடுனால் ஏற்படக்கூடிய. உங்களுக்கு இடையில வந்துச்சு அப்படின்னு பேசுகிற பொழுதே குறிப்பிட்டீங்க. என்ன வகையான சூழல் இது வந்துச்சு, எப்படி நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி ஆனீங்க, அதை பற்றி முதல்ல சார். அதாவது சுமார் 40 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாள் காய்ச்சல், அதில் வந்து நல்ல உடம்பு வலி இருந்தது, காய்ச்சல் இருந்தது. மறுநாள் காலில் பார்க்கும்போது என்னுடைய 2 கால்களும் செயலிழந்து விட்டன. இது வந்து ஒரு வைரஸ். இப்போ நம்ம நிறைய வைரஸ் வியாதிகளை பார்க்குறோம், இது ஒரு வித்தியாசமான வைரஸ். தண்டுவடத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு வைரஸ். ஸோ அது தண்டோடத்தை பாதிக்கும் பொழுது எந்த இடத்துல பாதிக்குதோ அதை கீழே உள்ள ஏரியாலாம் செயலிழந்துருது. ஸோ 2 கால்களும் செயலிழந்து உடனடியாக வேண்டிய சிகிச்சைகளை செய்தோம். திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியிலே, அப்போலோவிலே எல்லோரும் பார்த்தோம். ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கால்கள் வரவில்லை. அப்போ நம்ம அப்படி இருந்து இதை வச்சு நம்ம சமாளிக்க பழகிற வேண்டிதான் உள்ள இதோட மருத்துவ தொழிலை நான் திரும்பவும் செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா அதற்கு முன்னாடி என்னுடைய எல்லா படிப்புகளையும் டிஎம் நரம்பியல் வரைக்கும் படிச்சுட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதை திரும்பவும் அதை ஆரம்பித்து செய்துட்டு வரோம் சார். இப்போ உங்களை வந்து 2 கோணத்தில் நான் அணுகிறேன் சார். இப்போ டாக்டர் ஆறுமுகம் சாரை ஒன்று ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற கோணத்தில் அணுகிறது ஒரு குறுகலான பார்வைன்னு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் உங்களை பெருமிதமாக நான் நினைக்கிறது என்னென்னா, மருத்துவம் படித்தவங்கள்லாம் கிராமப்பகுதியில் வந்து சேவையாற்றுங்கன்னு அரசு இன்றைக்கி கூவுது. ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நரம்பியல் மருத்துவம் படிச்சுட்டு சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்களுக்கு போயிருந்தாலோ அல்லது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிகளுக்கு போயிருந்தாலோ ஒவ்வொரு பேஷண்ட் அட்டன் பண்ணும்போதும் ஆயிரக்கணக்கில் நமக்கு வருமானம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கிராமப்பகுதியில் மூளை நரம்பியல் மையம் தொடங்குறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? இது முக்கியமாக என்னுடைய தந்தையார் அவருடைய ஒரு அறிவுரையின்படி தான் நான் இந்த ஊரில் பண்ண ஆரம்பித்தேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ பெரிய ஊர்களில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அங்கே எப்படியும் சமாளிச்சுப்பாங்க, நீயும் போனால் நீயும் பெரிய ஆளாக வந்துடலாம், ஆனால் நம்ம பிறந்த ஊருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு ஆசை. அவர் என்ன சொல்லுவார், நீ ஒரு சின்ன ஆஸ்பத்திரி ஆரம்பி, பெருசாலாம் வேண்டாம், 2 பெட்டு வச்சுக்க. இதுக்கு எப்படி நடக்குன்னா, நீ அதில் வந்து முதியோர்களை பார்க்குறதுக்கு 2 பெட்டு கூட வச்சுக்க. அது இந்த பஸ்ஸில் தினமும் என்ன கவனின்னு பேட்டரி இருக்கும் இல்லையா, அதை மாதிரி நீ இந்த வேலையை ஒழுங்காக செய்தால் உன்னுடைய ஆஸ்பத்திரி அது நடத்தும். அதனால் நீங்கள் பண்ணணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அப்பா என்ன பண்ணாங்க சார்? அப்பா ஒரு சாதாரண ஒரு நடுத்தர விவசாயி, இந்த ஊரில் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. நடுத்தர விவசாயி கொஞ்சம் அவர் இந்த மாதிரி ஒரு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், சமூக நோக்கம் உள்ள அவர். ஏன்னா சின்ன வயசே எனக்கு தெரியுது, அவர் என்ன பண்ணார், ஊரில் யாராவது சோமலாம் இருந்தாங்கன்னா போய் கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பாரு.
அப்போ அவர் சொல்லுவார், நான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போய் நிற்க வேண்டியிருக்குது, இப்போ நீ ஏன் டாக்டர் ஆகிட்ட, நீ இங்கே இரு, அப்போ நல்லா வந்துடும்னு சொல்லுவார். அப்போ நான் நினச்சேன், என்னுடைய அப்பாவுடைய ஆசையை நான் நிறைவேற்றாமல் யார் நிறைவேற்றுறது அப்படிங்கிறதுல தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த நோய் வந்தது, ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், விடாமுயற்சியாக பண்ணுவோம், அவருடைய ஆசையை நிறைவேற்றணும்னு தான் அந்த பிஎஸ் மெடிக்கல் ட்ரஸ்ட்டு, பிஎஸ் மெடிக்கல் சென்டர். முழு அர்த்தமே உங்கள் அப்பாவோட, அப்பாவுடைய பேர் திரு பழனியாண்டி பிள்ளை, அம்மாவுடைய பேர் திருமதி வா சரோஜினி. ஸோ பழனியாண்டி பிள்ளை சரோஜினி மெடிக்கல் ட்ரஸ்ட், பழனியாண்டி பிள்ளை சரோஜினி மெடிக்கல் சென்டர், பழனியாண்டி பிள்ளை சரோஜினி நர்சிங் காலேஜ், அப்படி தான் பண்ணியிருக்கோம். எங்கள் ஊரில் எப்படின்னா பிள்ளைகளுக்கு அதே பேர் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு எல்லாருக்கும் அப்பாவுடைய பேர் தான் வச்சுருக்குறோம். ஸோ அந்த பேர், அவருடைய பேரை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுள் அருளால் கிடைச்சுன்னு ஒரு சந்தோஷம் சார். இப்போ வந்து மருத்துவத்துறைங்கிறது ரொம்ப சவாலான ஒரு துறை சார். அது வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ரொம்ப சவால்களை எதிர்கொண்டீங்களா? என்னட்ட முக்கியமாக அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறேன்னா சார், எப்படி மீண்டு வந்தீங்க சார், திரும்பி நம்மளால் மருத்துவத்துறைக்கு போய் ஜெயிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எப்படி வந்துச்சு? ஒரு படுக்கையில் இருக்கிற நோயாளியாக மாறினீங்க, நீங்கள் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? கால்கள் செயலிழந்த உடனே கொஞ்ச நாள் படுக்கையில் இருக்கும்பொழுது மனசு கஷ்டமாக தான் இருந்தீங்க. அது குறைஞ்சது ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் படுக்கையில் தான் இருந்தேன். அப்புறம் என்னென்னா, நோயாளி என்னுடைய பார்த்த நோயாளிகள் வருவாங்க, வந்துட்டு ஐயா நீங்கள் வந்து பார்த்து ஏதாவது மருந்து எழுதித்தாங்க, நீங்கள் ஏதாவது எழுதி தந்தால் போதும் எங்களுக்கு சரியாகிடும் அப்படின்னு வருவாங்க. ஒவ்வொரு ஆளெலாம் வர ஆரம்பித்தாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், சரி நமக்கும் ஒரு ஒரு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வர்றாங்க, அப்போ நம்ம அந்த கடமையை செய்யணும். அதுவும் நம்மளுடைய அவனுடைய தந்தையார் வில்லேஜில் போட சொன்ன அந்த ஆஸ்பத்திரியுடைய பணி பாதியில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதோட, அப்புறம் நினச்சேன், சரி ஒரு சோதனை இருக்குது, சோதனைனாலே அதில் நம்ம போராடத்தான் வேண்டியிருக்கும், போராடி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்து அந்த பணியை தொடர்ந்தேன். அது வந்து இன்னும் வரைக்கும் நல்ல அளவில் போயிட்டுருக்கு. அரசாங்கத்தினுடைய சில இது அங்கீகாரங்களும், உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு நர்சிங் டிப்ளமோ கோர்ஸு, அதாவது ஸ்கூல் ஆஃப் நர்சிங் சொல்லுவோம் அது, அப்புறம் ஒரு காலேஜ் ஆஃப் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸு, இதெல்லாம் அரசாங்கம் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது, அதுவும் நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது சார். பொதுவாக வந்து மருத்துவர்கள் தான் நோயாளிகள் எந்திரிச்சு உட்கார வைப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ டாக்டர் ஆறுமுகம் சார் பேசுகிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இன்றைக்கி கம்பீரமாக ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அன்றைய காலத்தில் சிகிச்சை எடுத்த நோயாளிகள் அதுக்கு ஒரு காரணம். கண்டிப்பாக அவங்களோட ஒரு தொடர்ந்து விடாது வந்து உங்ககிட்ட வந்த அவங்களோட அந்த நம்பிக்கைக்குரிய அந்த விஷயங்கள் தான். கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லா மருத்துவருக்குமே இந்த நோயாளியுடைய வாழ்த்துக்கள், அவங்களுடைய பிரார்த்தனைகள், அதுதான் நடத்து. எனக்கு கொஞ்சம் கூட ஒரு என்னுடைய கால்கள் செயலிழந்தாலும் அந்த வாழ்த்துக்கள் வரும்பொழுது எனக்கு கொஞ்சம் ஒரு ஊக்கத்தை ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குறதுன்னு தான் சொல்ல முடியும். சார், இப்போ வந்து உங்கள் அப்பாவினுடைய கனவுப்படி மருத்துவரானவங்க நீங்கள், அந்த மருத்துவத்துறையில் உங்களோட லட்சியத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மருத்துவமனையை வேறு என்னெல்லாம் விரிவாக்க பண்ணியிருக்கீங்க, என்ன வகையான இதெல்லாம் இருக்குது சார்? மருத்துவத்துறை என்பது மிகவும் விரைவாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. இதில் வந்து நம்ம வந்து ஒரு நம்முடைய இதே குறிக்கோளை அடைந்து விட்டோம் என்று கூற முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக நோய்களும் வருகின்றன, அதே மாதிரி கண்டுபிடிப்புகளும் வருகின்றன. என்னுடைய ஆசை என்னென்னா, நம்முடைய ஃபீல்டில் நம்ம எவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ண முடியுமோ பண்ணணும். அதில் இந்த ஊருடைய ஒரு என்னுடைய அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றி இந்த ஊரில் வந்தால் நமக்கு சரியாயிருது. இன்னொன்று என்னென்னா, எங்கள் அப்பா சொல்லுவார், அதாவது வசதி இல்லைங்கிறதுக்காண்டி ஒருத்தன் வந்து மருந்து வாங்காமல் போகக்கூடாது, அவனுக்கு கண்டிப்பாக நீ கொடுத்தாகணும் பாரு. அதுவே நாங்கள் நிறைவேற்றிட்டுருக்கோம். எங்களுக்கு நோயாளிகள் வர்றாங்க, எத்தனை பேர் ஃப்ரீயாக, ஒரு வசதி இருக்காது, அவங்களையும் கொடுத்துட்ருக்கோம். அவங்க மருத்துவமனையில் சுற்றி வரும்போதே கூட நிறைய முதியோர்கள் நீங்கள் நீண்ட காலமாக வச்சு பராமரிக்கிறீங்க, ஒரு தொண்டுள்ளத்தோட கருணையோடு அவங்களுக்கு 3 நேரம் உணவும் கொடுத்து வச்சுருக்கீங்க, நாங்கள் அந்த எண்ணம் எப்படி வந்தது சார்? அந்த எண்ணம் வந்து சிறு வயசுலேயே என்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி ஊரில் உள்ள வயசானவங்களை எல்லாம் கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்து. இவங்களை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, எங்கேருந்து உள்ளவங்க மனிதர்கள்? இல்லை, அவங்களா வர்றாங்க, நம்ம போய் தெரியல. அவங்க வந்து ஐயா எனக்கு வழி இல்லை, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படிம்பாங்க. சரி உனக்கு பணம் மட்டும் தானே இல்லை, வேறு என்ன இருந்துக்கோ அப்படின்றோம். அவங்க வருஷக்கணக்கில் இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறோம், அவங்களுக்கு மருந்துகள் கொடுக்குறோம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையானதை பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து எங்களை வழி நடத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்து உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க இந்த மருத்துவத்துறையில், உங்களுக்கு உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது? என்னோட 2 குழந்தைய, மூத்தவ வந்து டாக்டர் சரோஜினி, அவள் வந்து மகளிர் மற்றும் மருத்துவ மகப்பேறு துறையில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறா, இதே மருத்துவமனை இருக்கிறா. மகன் வந்து அவன் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், எம்சிஹெச் முடிச்சிருக்கிறாரு. அவர் அரசாங்கத்தில் இப்போதைக்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்துட்டுருக்காரு. என்னுடைய மருமகள் வந்து டாக்டர் சுனிதா, அவள் குழந்தைகள் நல மருத்துவ சிறப்பு நிபுணர், அவள் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க.
சரி, இப்போ கரோனா மாதிரியான நேரத்தில் ஒரு ரொம்ப கொடுமையான நேரமாக இருக்குது, திடகாத்திரமாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பலரே தொடர்ந்து நம்ம துயரமான சம்பவங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். கொரோனா மாதிரியான நேரத்தில் எப்படி சார் உங்களை மாதிரியான ஒரு மாற்றுத்திறனாளி மருத்துவர் வந்து பணி செய்கிறதில்ல சிரமங்கள் இருந்துச்சா, இதெல்லாம் எதிர்கொண்டீங்க சார்? கண்டிப்பாக சிரமங்கள் இருந்தது. அரசாங்கம் கொடுக்குற அந்த கட்டளைப்படி முகக்கவசம், டிஸ்டன்சிங், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய கடமையே செய்துட்டுருக்குறோம். பின்ன நாங்கள் வந்து கொரோனா சிறப்பு மருத்துவ வார்டுகள்லாம் வைக்கலை, அது அரசாங்கத்தில் பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வயசு 69 வயசு ஆனதுனாலும் நான் ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கிறதுனாலையும் அது நீ பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய நண்பர்கள் கூறினாங்க. மற்றபடி வந்து இப்போதும் அந்த பேஷண்ட்ஸ் வர்றாங்க, டெஸ்ட் பண்ண சொல்லுவோம், வழிகாட்டுறோம், அந்த அளவில் நாங்கள் திருப்திப்பட்டுக்கிறோம். சார், இப்போ வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக நீங்கள் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க சார், அரசாங்கம் உங்களுக்கு எந்த வகையான அங்கீகாரங்கள் கொடுத்துருக்கு, பல்வேறு அமைப்புகள் திறந்து விருதுகள் வாங்கியிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அப்போ நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கூப்பிட்டு என்னுடைய சாதனையாளர் விருது கொடுத்தாங்க ஒரு சுதந்திர தினத்தில். தமிழ்நாடு அரசுடைய சமூக நலத்துறை வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. நம்முடைய மத்திய அரசாங்கத்திலேருந்து, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அதாவது சமுதாய நலம் அண்ட் பங்களிப்பு, அந்த துறையில் நேஷ்னல் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு அமைப்பில் என்னை மெம்பராக்கி 3 வருஷமாக நான் எனக்கு மீட்டிங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பண்ணிகிட்ருந்தாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் நம்முடைய இப்போதைய தமிழக முதல்வர் சென்னை மேயராக இருக்கும் பொழுது அவங்களும் திரு கருப்பையாப்பனார் அவர்களும் சேர்ந்து எனக்கு ஹெலன் கலர் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. சென்னையில் பார்வைகள் அந்த அவங்களுடைய பேரில் உள்ள ஒரு ஹெலன் கலர் அவார்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு நிறைவானது இருந்தது. மற்றபடி நாங்கள் நிறைய கேம்ப்ஸு, ஃப்ரீ கேம்ப்ஸு எல்லாம் பண்ணும்பொழுது அந்தந்த ஊர்களில் எங்களுக்கு சில பாராட்டுகள், லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் ஆக்கம் அளிக்கிறது. சார், இப்போ வந்து மருத்துவர் ஆர்முகம் சார்கிட்ட நான் உரையாடல் பண்ணதுலேருந்து நான் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா சார், ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தை சேர்ந்த அப்பா, அந்த அப்பாவினுடைய கனவு வந்து தன் பையனை ஒரு மருத்துவராக்கி ஏழை எளிய மக்களுக்கு, சொந்த கிராம மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது. அந்த கனவை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்கிறீங்க, திடீர்னு ஒரு காய்ச்சல் வருது, உங்களை ஒரு மாற்றுத்திறனாளி ஆக்கிறது. அதனோட உங்களோட கேரியரில் அந்த நாள் ஒரு ஒரு ஆண்டு காலம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக தான் அந்த காலத்தில் இருந்திருக்கும். அதையெல்லாம் உடச்சி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நர்சிங் கல்லூரி, ஒரு பல்வேறு வகையான ஏழை எளிய மக்களுக்கு இலவச சிகிச்சை ஆகட்டும், நிறைய பேர் இலவசமாக படிக்க வைக்கிறதாகட்டும், இதையெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி 69 வயசில் மருத்துவர் ஆறுமுகம் அந்த ஓராண்டுகள் படுக்கையில் இருந்த நாட்டில் திரும்பி பார்க்குறப்ப எப்படி இருக்குது சார்? திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம இந்த அளவுக்கு நல்லபடியாக வந்திருக்கிறோம். அது வந்து என்னுடைய தந்தையாருடைய ஒரு கனவு, அவருடைய ஆசீர்வாதம், மக்களுக்கு செய்கிற இந்த தொண்டில் வந்து மக்கள் வந்து நம்ம வாழ்த்துறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு மருத்துவமனை நடத்தணும்னா கண்டிப்பாக நம்ம சார்ஜ் பண்ண முடியாது, அரசாங்கம் தான் பண்ண முடியும் ஃப்ரீயாக. ஆனாலும் அதில் வந்து சில ஹெல்ப்புகள் நம்ம பண்ணுறோம், ஆலோசனை கட்டணம் கூட கிடையாது. ஆமாம், ஆலோசனை கட்டணம் வாங்குறதே இல்லை. அது அதை பற்றி சொல்லுங்கள் சார், அது உங்களுக்கு அப்படி தோணுச்சு? அதாவது நாங்கள் இப்போதைக்கு ஒரு மூளை நரம்பியல் நிபுணர்னா அவர் ஒரு நோயாளியை பார்க்குறது 500 ரூபாய் மினிமம் வாங்குறாங்க. என்னுடைய தந்தை, அதுலேயும் தந்தை தான் என்ன சொல்லுவார்னா, அப்படிலாம் வாங்கக்கூடாது, மருந்தை கொடுத்து அதுக்குள்ளே இதை வாங்கு, உன்னுடைய உன்னுடைய சர்வீஸ் அதில் கண்டிப்பாக இருக்கணும் பாரு. இன்னொன்று என்னென்னா, நான் ஒருத்தன் தான் இந்தியாவிலேயே ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து ஒரு மருத்துவமனை நடத்தி வருகிறேன். ஆமாம், நடத்தி வருகிறேன், கன்சல்டிங் ஃபீஸ் வாங்காமல் நடத்தி வர்றேன். கிராமப்பகுதியில் இருக்கிற ஒரே மூளை நிரம்பியல் நிபுணர் நான்ங்கிறதுல ஒரு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்மால் முடிஞ்சதை செய்யணும், அது மற்ற விஷயங்கள்லாம் வந்து கடவுள் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது போக என்னுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம், மக்கள் வந்து நிச்சயமாக எனக்கு ஆசீர்வாதம் நிறைய கொடுக்குறாங்க, நல்லா இருங்க அப்படிங்கிற வார்த்தைகள் மனசார சொல்கிறாங்க, அதுதான் என்னை வழி நடத்துன்னு நான் நினைக்கிறேன். சார், பொதுவாக வந்து ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓராண்டுகள் படுக்கையில் இருந்த நாட்களாக இருக்கட்டும், இப்போ தொடர்ந்து நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், உங்களுடைய இல்லத்தரசியருடைய ஒத்துழைப்பு எந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க பேர் உட்பட இல்லை? என்னுடைய இல்லத்தரசி அவன் வந்து குடும்ப தலைவியாக இருக்கிறா, மிஸ்ஸு சவுந்தராவல்லி. அதாவது என்னுடைய இல்லத்தரசி, என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. டெய்லி ரொட்டீன்ஸ், நம்முடைய காலை கடன்கள் கழிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து சர்க்கரை நாற்காலியில் அவங்களுடைய மாற்றுத்திறனாளிக்கு ரொம்பவே இருக்குது. நம்ம அது எல்லாத்துக்கும் அவங்க எல்லாம் ரொம்ப உறுதுணையாக, கஷ்டங்களை பார்க்காம, நம்மளை பார்க்குறது வந்து ஒரு கஷ்டம்னு நினைக்காம, ஒரு சிறந்த முறையில் எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறதுனால தான் என்னால் நடத்த முடியுது. சொல்லப்போனால் வீட்டில் உள்ள விஷயங்களை நான் பார்க்குறதே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்னா ஹாஸ்பிட்டலில் தவிர வேறு எதுவும் ஞாபகம் இருக்காத மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். அதுக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே
என்னுடைய பிரதர்ஸு சிஸ்டர்ஸு எல்லாருமே அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. அதனால் என்னால் வந்து சந்தோஷமாக பிள்ளைகள் வந்து எந்த ஒரு மோகணம் இல்லாமல் இப்போ மூணு என்னுடைய மகன் மகள் மருமகள் மருமகன் நாலு பேருமே நல்லபடியாக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் என்னால் இந்த மாதிரி வர முடிஞ்சுது. அந்த பழைய காலத்தை நினச்சி பார்த்துட்டு இவ்வளோ தூரம் சக்ஸஸ் வந்துட்டோம் சந்தோஷப்படவும் முடியுது. சார், மருத்துவத்துறையில் உங்களோட லட்சியம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? அந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டீங்களா? அதை நோக்கி போகிறீங்கன்னா எதை நோக்கி போகிறீங்க? மருத்துவத்துறையில் லட்சியத்தை அடைஞ்சிட்டோன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதாவது நவீன வசதிகள் நவீன கருவிகள் எல்லாம் நம்ம ஊருக்கு வரணும், அதை வந்து ஏழை மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவில் நம்ம ஹெல்ப் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்குது. பின் இது வந்து அரசாங்கம் நமக்கு அதுக்கு தகுந்த அங்கீகாரங்கள் தரும் என்று நம்புகிறேன். அப்படி தந்தால் கண்டிப்பாக செய்யலாம். என்ன சொல்கிறேன்னா, இப்போ வில்லேஜில் இருக்கிற டாக்டருக்கு தனியாக இப்போ டாக்ஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு கருவிகள் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது நம்முடைய பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இதிலெல்லாம் அவங்க சில கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நமக்கு பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும். லட்சியத்தை வந்து அதாவது மெடிக்கல் அட்வான்சஸ் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்றியின் ஹிருதயத்தை ஒரு ஆளுக்கு பொருத்தியிருக்காங்க, சரியா? இது இதோடு நிற்கிறது இல்லை, போயிட்டே இருக்குது. ஸோ அதை லட்சியத்தை அடைந்து விட்டோம் என்று ஸ்கை இஸ் லிமிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான். ஆமாம், வானமே இல்லை தான். மருத்துவத்துறையில் முக்கியமாக அப்படி தான். எந்த அளவுக்கு நம்மால் பண்ண முடியும், இந்த தலக்குளம் ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம தலக்குளம் ஊருடைய பெருமையும் சேர்த்து, அதாவது ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். தலக்குளம் அந்த காலத்தில் வேலுத்தம்பி தலவாய் பிறந்த ஊர், அதாவது அவர் ஆமாம் திருவாங்கூருக்கு அவருடைய அந்த தலவாயுடைய சொந்த ஊர் இதுதான், தலக்குளம் தான். இங்கே இருந்து ஒரு வெள்ளைக்காரனை எதிர்த்து வாழ் தூக்குனார். அந்த ஊரில் வேலுத்தம்பி தலவாய்க்கு வந்து இவ்வளவு பெருமை சேர்த்த ஊர். நம்மால் ஒரு சிறு அளவு, அதாவது அணில் வந்து ராமர் பாலம் கட்டும்பொழுது உதவியது மாதிரி நம்ம ஊர் பெருமையை நிலநாட்டுறதுக்கு நானும் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது நடந்துகிட்ருக்கு, அரசாங்கமும் அதற்கு அங்கீகாரம் அளிக்கும் என்று நம்புகிறேன். நேர்களே, ஒரு நிறைவான ஒரு நேர்காணலாக இருந்தது. மருத்துவர் ஆறுமுகம் அவர்கள் தன்னுடைய சொந்த கிராமத்தில் இருந்து கொண்டு, தலக்குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் இருந்து கொண்டு, அந்த கிராம மக்களுக்கு ஒரு சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படியான ஒரு சிகிச்சை கிடைக்க வேண்டுமோ அந்த சிகிச்சையினை அளிக்க வேண்டும் என்கிற கனவோடு, அவர் அப்பாவினுடைய கனவினை சுமந்து கொண்டு வந்து ஏழை எளிய மக்களிடம் கொண்டு வந்து நிறுத்தியவர். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று சொன்னாலே பாக்கெட்டில் 500 1000 இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை எல்லாம் உடைத்து ஆலோசனை கட்டணத்தையே இலவசமாக்கியவர், ஒரு மாற்றுத்திறனாளியிலே வளம் வரக்கூடிய சக்கர நாட்களிலே வளம் வரக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து, சார் எங்களை பொறுத்தவரை நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறத விட இந்த சமூகத்தை மாற்றுகின்ற திறனாளி அப்படிங்கிறத நாங்களும் சொல்லிட்டு நிறைவான நேர்காணலாக இருந்தது. உங்களுடைய நல்ல லட்சியங்களும் நோக்கங்களும் நிறைவேறக்கு நாங்களும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வணக்கம், நன்றி.